ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வித்தியாசமான கிரேவி செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து பழ மரத்தில் நிறைய பிஞ்சு இருக்குது. அது எல்லாத்தையும் விட்டாலும் நமக்கு வந்து பழம் ஆகாது. அதனால் வந்து அதில் பிஞ்செல்லாம் பறிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த பலா பிஞ்சில் மேலே இருக்க அந்த முள் பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ அந்த கட் பண்ண பீஸ் எல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நம்ம நல்லா வேக வச்சிடலாம். நல்லாவே வேகட்டும், அது ஓரளவுக்கு நல்லா வெந்தால் தான் நமக்கு கிரேவியில் போடும்போது நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த பலாக்காய். இந்த சைஸில் தான் நான் ஒன்று எடுத்தேன். இதில் வந்து நம்ம சுற்றி வரும் கீரல் போட்டு விட்டோம்னா அதுக்குள்ளேருந்து பால்லாம் வெளியில் வரும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து துளசி விளக்கு கையில் பிசு பிசுன்னு ஆகாமல் இருக்கும். அப்போவும் கையில் எண்ணெயை தடவிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயமும் 2 தக்காளியும் நம்ம போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இஞ்சி பூண்டு வந்து 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் வதக்கிட்டு நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றாமல் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அதுதான் இந்த கிரேவிக்கு வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஓரளவுக்கு அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துட்டுருக்கு பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. நம்ம அதை அமுத்தி பார்த்தோன்னா நமக்கு வந்து அது அமுத்து போகும். அந்த அளவுக்கு நமக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு திரும்ப ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். பெரிய வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்குறேன். இப்போ வந்து இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம வேக வச்சுருக்கிற காயை சேர்த்துக்கலாம். இந்த காயை வந்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லாவே வதக்கிக்கலாம். இது வந்து குழஞ்செல்லாம் போகாது, நல்லா சிக்கன் பீஸ் மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து நல்லாவே வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையெல்லாம் இது கூட போட்டுட்டு திரும்பவும் நல்லா வதக்கிக்கலாம். அதே மாதிரி அந்த மிக்ஸி ஜாரில் வந்து நிறைய ஒட்டிகிட்ருக்குது, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நமக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள். நமக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு தனி மிளகாத்தூள். குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து இது குழம்பாக வைக்க போகிறதில்ல, நம்ம வந்து ஒரு கிரேவி பதத்தில் தான் நம்ம ஆஃப் பண்ண போகிறோம் ஸ்டவ்வை. இதே இந்த கிரேவி செய்யும்போதே இதுக்குள்ளே முட்டை வேக வச்சு போட்டுக்கலாம். நமக்கு எப்படி வேணால் இதை மாற்றிக்கலாம். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு முட்டை கிரேவி மாதிரி இருக்கும், இதுவும் சாப்பிட கிடைக்கும். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே காய் வேகும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், திரும்பவும் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்தாச்சு. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து மூடி போட்டு இதை வேக விட்டுடலாம். இப்போ இந்த மசாலாவில் வந்து நல்லா வெந்துடும். இந்த காய் ஏற்கனவே வெந்துருச்சு, இந்த மசாலாவோட ஜூஸெல்லாம் உள்ளே இறங்கி நல்லாவே வெந்திருக்கும். இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இதில் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறதா ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சோண்டு ஒரே ஒரு கொட்டை புளி கரைச்சி ஊற்றுறதா கூட ஊற்றிக்கலாம். இப்போ நான் என்ன சேர்க்குறேன் அப்படின்னா, இடித்த கோழி மசாலா. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்க சிக்கன் மசாலாவை சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் சேல் பண்ணுறேன், இடித்த கோழி மசாலாவை வந்து இது கூட சேர்த்துருக்குறேன். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். அடுத்தது கொஞ்சம் கொத்தமல்லி. என்கிட்ட கொத்தமல்லி இல்லைன்னா நான் புதினாவை சேர்த்துருக்குறேன். கொத்தமல்லி புதினா இருந்துச்சு அதை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பலாக்காய் சீசன் தான் இது. இந்த டைமில் வந்து நமக்கு அது நிறைய கிடைக்கிது கடைகளில். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். சாப்பாட்டில் பரட்டி சாப்பிட்லாம். சப்பாத்தி பூரிக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆப்பத்து கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்க இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்துக்கலாம், எப்படி இருக்குன்னு தெரியும். சூப்பராக இருக்கும், சிக்கன் கிரேவி மாதிரியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.